விக்ரம் வேதா. இன்னைக்கு டீசர் ட்ரெய்லர் வந்துச்சு, அன்னிலருந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பா எல்லா இளைஞர்களும் எப்படா படம் வரும் அப்படின்னு அதிர்ச்சியில உட்காந்துருந்தோம். ஆனால் இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரசிகரும் முதல் ஆளா போய் முதல் ஷோ பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு ரிவ்யூ கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் இப்போ இந்த ரிவ்யூ. தரமான நடிகர் ரெண்டு பேர் படம் நடிச்சானா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த படம். சும்மா மாதவனும் விஜய் சேதுபதி சம கலக் 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 கலக்னு கலக்கியிருக்காங்க. இந்த படத்தோட கதைக்களத்துக்குள்ள போனோம்னா விக்ரமா மாதவனும் வேதாவா விஜய் சேதுபதி இருக்காங்க. விக்ரம் வேதாவை கொண்டுச்சா இல்லை வேதா வந்து விக்ரமை கொண்டுச்சா அப்படின்றதெல்லாம் விட்டுருங்க. அதாவது வேதா வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம்ட்ட ஒரு கதை சொல்லுது. இந்த கதையை கேட்டப்போ விக்ரம் என்ன நினைக்குது அப்படின்றதான் மேட்ரு. அதாவது என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா மாதவன் வந்து களமிறங்கியிருக்காரு. அவருக்கு இருக்க ஒரே குறிக்கோள் என்னன்னா விஜய் சேதுபதியை கொல்லணும். அதாவது பாத்தீங்கன்னா வேதாவா இருக்க விஜய் சேதுபதியை கொல்லணும், ஊருக்குள்ள பெரிய ரவுடிசம் பண்ணிட்டு இருக்க விஜய் சேதுபதியை கொல்லணும்ன்றதான் அவரோட மெயின் குறிக்கோள். சோ அப்படி இருக்கும்போது விஜய் சேதுபதியை தேடி மாதவன் பயணிச்சுட்டு இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா தானா வந்து மாதவன்கிட்ட நான் சரண்டர் சார் அப்படின்னு வந்து உட்காரும் போது வேதாவை பார்த்து மிரண்டு போகுது விக்ரம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார் என் கதையை சொல்றேன் நீங்க கேளுங்க அப்படின்ட்டு இது நாள் வரைக்கும் எப்படி ரவுடிசம் பண்ணாருன்ற முழு கதையை வந்து பாத்தீங்கன்னா மாதவன்ட்ட சொல்லிட்டே வரும்போது மாதவனே குழம்பி போறாரு. நம்ம தான் அவனை விரட்டி பிடிச்சோமா இல்லை அவனா வந்தானா இது என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி குழப்பி குழப்பி நிறைய ட்விஸ்ட்களுக்குள்ள கடைசியா வந்து அந்த கதையை கேட்டு முடிக்கும் போது யார் நல்லவன் யார் கெட்டவன் நம்மளாலே யூகிக்க முடியல. ஸோ அப்படிதான் அந்த கதை டிராவல் ஆகி வந்திருக்கு. இந்த படத்தில் நடித்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கதாபாத்திரத்தை ரொம்ப கச்சிதமாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதில் மெயினாக சொல்லணும்னா வரலட்சுமி. ஸோ வரலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா கலக்கியிருக்காங்க. இந்த படத்தோட சாயல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் டெவில் அண்ட் டார்க் நைட் அப்படின்ற படங்கள் போலவே இருந்தாலும் இந்த டார்க் நைட் படத்தோட சாயல் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாதவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விட்டு கொடுத்து நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கதையை வந்து இதே ஒரு சீனியர் ஆர்டிஸ்டா யார் கேட்டிருந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா வேதா கேரக்டர் நான் பண்றேன் விக்ரம் கேரக்டர் அவங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மாதவன் வந்து ரொம்ப அழகாக விட்டு கொடுத்து நடிச்சிருக்கனால தான் மாதவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கோப். படத்தில் ஒவ்வொரு இன்ச்சும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேவை மட்டுமே நம்ம பார்க்க வைக்குது. யதார்த்தமாக நடிச்சிருந்த விஜய் சேபி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மாசம் நடிக்கணும் ரெக்கப்படம் நடிச்சது ஆனால் அது ரொம்ப மொக்கையாக இருந்தது. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரிலேருந்து லாஸ்ட் எண்டிங் வரையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் மாஸ் தான், மாஸ் பவர் பேக்கு. ஒவ்வொரு ஃபேன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டோட எஜ்ஜில் உட்கார வச்சு தலை என்ன மாஸ் கொடுக்கு தலை அப்படின்னு கெஞ்சி கேட்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் கொட்டியிருக்காங்க. புஷ்கர் அண்ட் காயத்ரி வந்து ரொம்ப பாராட்டியானோம். இவங்க ரெண்டு பேர் தான் இந்த படத்தோட இயக்குநர்கள். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக திரைக்கதை அமைச்சிருக்காங்க. சாமோட இசை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஒட்டுமொத்த வாழ்க்கை வரலாறே ஒரு பின்னணி பாடலில் வந்து தெரிவிக்கிறாரு அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தோட பிளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நடிகர் நடிகளோட யதார்த்தமான நடிப்பு டெக்னீஷியன் விஷயங்கள் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு அப்பா மிரட்டினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். படத்தில் ஒரு ஒவ்வொரு வசனமே பெரிய பிளஸ் தாங்க. படத்தில் பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மெதுவாக நகருது திரைக்கதை, அது மட்டும் தான் மைனஸ். ஏன்னா அது ஒரு சூப்பர் படம் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ விக்ரம் வேதா படத்துக்கு நம்ம சினிமா 720 சார்பாக கொடுக்குற ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 4.